Good afternoon. The CAD Talpi Samanamaga Vulagu. CAD Taltal Tagangala. Uru Guru CAD Bada in Nur Guru Talta Badam. CAD Badambo, Lakabara, Lakrand, and became eight Kapadambo, eight Kapal, Lakum, eight Kumbo. Talta Padamo electoral demi Monday. The Podum Samana Hiduka Gudia Mari, Tatangal, Ningal. The Ningal Ari and Chaman Padangali, Ludu and Lum, Taka the Samapa, Saman the Mother, Takorum. Adela Tanitani, Ari and John Padangali, a body Ludu and Zulina and Gulapandri. For what see it at Alta Daka, the old see it about the Khan Arion John Bada, Alta Khan Arion John Bada, three other than Sully, Tony. In the render Takangalayim, Nagal Unachi of your Takat in the Taka Jaman Bate, Sariana Muril, Nagar Papa, Mulanang when the Takangal Tandu Dunga, Ara Ringo, Talpia, Tulpurna, and no see the Tulpurna. And in Israel, Blanga Padina, which you want in the other. நீங்கள் ஞாபகப்படுத்திக்கொள்ளணும் ஆறார் எந்தெந்த உச்சியேற்ற நிலையிலிருந்து எந்தெந்த உச்சிய நிலைக்கு தாழ்த்தப்படுகிறது சொல்லி சரிதான். நாங்கள் இனி கேள்விக்கு ஊடாக இந்த தாக்கங்களை பார்ப்போம். கேள்வி எழுதி கொள்ளுங்க. பின்வரும் தாக்கங்களிற்குரிய பின்வரும் தாக்கங்களிற்குரிய பின்வரும் தாக்கங்களிற்குரிய அரை அயன் சமன்பாடுகளை எழுதுவதன் மூலம் அரை அயன் சமன்பாடுகளை எழுதுவதன் மூலம் பின்வரும் தாக்கங்களுக்குரிய அரை அயன் சமன்பாடுகளை எழுதுவதன் மூலம் ரசாயன சமன்பாட்டை சமப்படுத்துக ரசாயன சமன்பாட்டை சமப்படுத்துக இப்ப முதலாவது கேள்வியில தாக்கிகளாக மெக்னீசியமும் செறிந்த HNO3 தரப்பட்டிருக்கு. உங்களுக்கு விளைவுகளை பத்தி ஒன்றும் சொல்லல, விளைவுகள் என்னென்ன சொல்லல. தாக்கம் அடைய போறது மெக்னீசியமும் செறிந்த HNO3 என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஒட்சியேற்றன் படிக்கும் போது நீங்கள் படித்த தகவல்கள் இது எஸ்தோப்பு உலோகம் கூட்டம் ஒன்று கூட்டம் ரெண்டு இவை திட்டமான ஒரே ஒரே ஒட்சியேற்றனை மட்டும் சேர்வைகள்ல வெளிக்காட்டப்படும் சார். அப்ப மெக்னீசியம் செறிந்த HNO3 தாக்கும் போது இது என்ன ஒட்சியேற்ற நிலைக்கு போகும் என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் கூட்டம் ரெண்டு மூலகங்கள் சேர்வைகள்ல +2 ஒட்சியேற்ற நிலையை மட்டும் வெளிக்காட்டும். ஆகவே இந்த மெக்னீசியம் ஒட்சியேற்றப்பட்டால் Mg2+ ஆகத்தான் ஒட்சியேற்றப்படும் என்ற தகவல் உங்களுக்கு தெரிய வரும். இது நான் இனி சொல்ல மாட்டேன். கூட்டம் ஒன்றில் மெக்னீசியம் வந்து Mg2+ ஆக ஒட்சியேற்றப்படும். கூட்டம் டெண்டில் மெக்னீசியம் Mg2+ ஆக ஒட்சியேற்றப்படும். அடுத்த தாக்கமடைய போற ஆள்வார் HNO3. இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகப்படுத்தியிருக்கேன். செறிந்த HNO3 ஒட்சியேற்றியாக தொழிற்படும் போது NO2 தாழ்த்தப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. செறிந்த HNO3 ஒட்சியேற்றியாக தொழிற்படும் போது NO2 தாழ்த்தப்படும். இது உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். செறிந்த HNO3 ஒட்சியேற்றியாக தொழிற்படும் போது NO2 தாழ்த்தப்படும். அப்ப இது ஒரு ஒட்சியேற்றத்துக்குரிய அரை தாக்கம், இது தாழ்த்தலுக்குரிய அரை தாக்கம். இந்த ரெண்டுக்கும் தனித்தனியாக அரியன் சமன்பாட்டை எழுதுவதன் மூலம் மெக்னீசியத்துக்கும் செறிந்த HNO3 தாக்க சமன்பாட்டை நாங்கள் எழுத போகிறோம். சரிதான். அப்ப நாங்கள் அரியன் சமன்பாடு எழுதுவதன் மூலம் தானே தாக்கம் சமப்படுத்த போறோம் என்று சொல்றோம். அப்ப இங்க வந்து மெக்னீசியம் வந்து ஒட்சியேற்றப்படுது. அப்ப ஒட்சியேற்றம் நடைபெறுது என்ற கூறு மெக்னீசியம். இங்க HNO3 தாழ்த்தல் நடைபெறுது. இது தாழ்த்தப்படுவதால் இதற்கு பேர் ஒட்சியேற்றி. இங்க ஒட்சியேற்றம் நடைபெறுவதால் இதற்கு பேர் தாழ்த்தி. இவர் இவரை தாழ்த்தி இருக்கிறார், இவர் இவரை ஒட்சியேற்றி இருக்கிறார்.
அதுல நீங்க இனி குழம்ப கூடாது. ஸ்ட்ரக்சர் கேள்வியில் கேட்கும் போது ஒட்சியேட்டிக்குரிய அரையோன் சமன்பாட்டை எழுதுக, தாழ்த்திக்குரிய அரையோன் சமன்பாட்டை எழுதுக என்று கேட்டால் நீங்கள் சரியான முறையில் எழுதுவோம். முதலாவது கேள்வி ஒட்சியேட்டிக்குரிய அரையோன் சமன்பாடு. இதுல யார் ஒட்சியேட்டி? எச்சன்னோத்ரி ஒட்சியேட்டி. அப்ப ஒட்சியேட்டிக்குரிய அரையோன் சமன்பாடு கேட்டால் எச்சன்னோத்ரிக்கு அயன் சமன்பாடு எழுதப்பட வேண்டும். ஒருவேளை ஒட்சியேற்றத்திற்குரிய அரையோன் சமன்பாட்டை தருக என்று கேட்டால் ஒட்சியேற்ற மாறுல நடக்கு, மெக்னீசியத்துல நடக்கு. அவ கேட்ட கேள்விக்கு இப்படி எழுதாமல் ஏதாவது ஒன்றுக்கு ஏதாவது ஒன்று எழுதுவோம் என்று எழுதி போட்டு வேந்து கேள்வி பேப்பர் கொடுக்குற நேரத்துல ஞானம் பிறக்க அம்புக்குறி விட்டு வித்த காட்ட வேண்டாம். இது முதலாவது கேள்வி. இது ரெண்டாவது கேள்வி. வேந்து ஞானம் பிறந்துடும். இதுதான் இது கண்ட வேந்து அம்புக்குறி போட்டு விட்டு வித்த காட்ட இந்த வித்தியோரும் காட்ட வேண்டாம். அப்ப முதலே நீங்கள் பிளான் பண்ணி கொள்ளுங்க, இதுல யாருல ஒட்சியேற்றம் நடக்குது, யாருல தாழ்த்தல் நடக்குது, யார் ஒட்சியேற்றி யார் தாழ்த்தி, கேட்ட கேள்வி என்ன? ஒட்சியேற்றத்துக்குரிய அரையோன் சமன்பாடு கேட்கப்பட்டிருக்கா, தாழ்த்தலுக்குரிய அரையோன் சமன்பாடு கேட்கப்பட்டிருக்கா, அல்லது ஒட்சியேற்றிக்குரிய அரையோன் சமன்பாடு கேட்கப்பட்டிருக்கா, தாழ்த்திக்குரிய அரையோன் சமன்பாடு கேட்கப்பட்ட தெளிவாக தெரிய வேண்டும். இதுல நீங்கள் இனி புலவிடக்கூடாது என்னன்னு சொன்னால் அது நான் ஏற்கனவே உங்களுக்கு பல தடவைகள் விளங்கப்படுத்தி இருக்கு. ஒரு தாக்கத்துல யார் ஒட்சியேற்றப்படுது, யார் தாழ்த்தப்படுது, யார் ஒட்சியேற்றும் கருவி, யார் தாழ்த்தும் கருவின்னு இனங்கான உங்களால முடியும் என்று நான் நம்பிக்கொண்டு வாழும். அப்ப இந்த தாக்கத்துல மெக்னீசியத்துல ஒட்சியேற்றம் நடக்குது. அப்ப முதல்ல ஒட்சியேற்றத்துக்குரிய அரியவன் சமன்பாடு எழுதுவோம். அரியவன் சமன்பாடு எழுதுறதுக்கு நான் சொன்ன விஷயத்த நீங்க திருப்பி திருப்பி மனதில சொல்லிக் கொண்டு வரையும். ஒட்சியேற்றம் மாறுபடுகிற மூலகத்தை இனங்கண்டு சமன் செய்தல், அது ஏற்கனவே சமனாகத்தான் இருக்கு. அப்ப சரி, ரெண்டாவது ஒட்சிதனை சமப்படுத்துற நீர் போடுவோம்னு சொல்றீங்க, ஒட்சிதனை இல்லையே பேருந்தே நீர் போடுவான், அப்ப அந்த வேலை எங்களுக்கு இல்லை. மூன்றாவது ஐதரசனை சமன் செய்ய எச் பிளஸ் பயன்படுத்த சொல்றோம், இங்க ஐதரசனை இல்லை பேருந்தே எச் பிளஸ், அப்ப அந்த வேலையும் எங்களுக்கு இல்லை. இந்த இவற்றை அரியவன் சமன்பாடு எழுதுறதுக்கு முதல் மூன்று வேலையும் எங்களுக்கு இல்லை, அது பார்த்தோன்னே விளங்கிடும். கண்ணளவாக மூன்று வேலையும் இல்லையா. அடுத்தது கட்டாயம் நாங்கள் என்ன செய்ய வேண்டிய வரும், இலத்திரனை பயன்படுத்த வேண்டிய வரும். ஏனென்றால் நாங்கள் பார்க்கிறதாக ஒரு தாழ்த்தேற்ற தாக்கம், ஒட்சியேற்ற தாழ்த்த தாக்கம். ஆகவே ஒரு கூறு இலத்திரனை ஏற்க இன்னொரு கூறு இலத்திரனை இழக்கும். அப்ப ஏற்றத்தை சமன் செய்வதற்காக நாங்கள் பயன்படுத்துவது இலத்திரங்கள் எண்ணிக்கை. அப்ப எத்தனை இலத்திரன் என்பது எப்படி கண்டுபிடிக்கிறது? தாக்கில உள்ள மொத்த ஏற்றத்துக்கும் விளைவில் உள்ள மொத்த ஏற்றத்துக்கும் இடையிலான வித்தியாசம். இங்க ஏற்றம் பூஜ்ஜியம், இங்க சக ரெண்டு, அப்ப இலத்திரன் எண்ணிக்கை ரெண்டு. எங்க சேர்க்கணும்? நேரேற்றத்தின் அளவு கூடிய பக்கம் இலத்திரனை சேர்த்தால் நடுநிலை ஆக்கப்படும். இங்க ரெண்டு பிளஸ் ரெண்டு மைனஸ் நடுநிலை, இந்த நடுநிலை. சரி, இதுதான் முதலாவது அரியன் சமன்பாடு, அதாவது ஒட்சியேற்றத்திற்குரிய அரியன் சமன்பாடு. இது இன்னொரு மாதிரி சொல்றதா இருந்தால் தாழ்த்தி அல்லது தாழ்த்தும் கருவிக்குரிய அரியன் சமன்பாடு. அதுல ஒட்சியேற்றம் அடுத்த அறை இங்க இருக்கு. இது ஒரு தரம் சொல்லல, இனி நீங்கள் கண்டுபிடிக்கணும். சிறிந்த எச்சன்னோத்ரி என்று சொன்னால் இது எண்ணோத்துவாகத்தான் தாழ்த்தப்படும். ஆகவே சிறிந்த எச்சன்னோத்ரி ஒட்சியேற்றியாக தொழிற்படும் போது எண்ணோட்டுவாக தாழ்த்தப்படும். இந்த தகவல் உங்களுக்கு தெரியும். இல்ல அறியவன் ஜான்வாடு சேர்க்க நான் இதை போட்டு குழப்பேன், நீங்கள் விளைவுகளை சேர்க்க கண்டுபிடிக்கணும். முதலாவது ரூல்ஸ், ஒட்சியேற்ற மாறுபடுற மூலகத்தை இனங்கண்டு சமன் செய்கிறது. இங்கேயும் ஒரு நைதர்சன் தான் இருக்கு, இங்கேயும் ஒரு நைதர்சன் தான் இருக்கு, அப்ப அது சமன் செய்யப்பட்டிருக்கு. ரெண்டாவது ரூல்ஸ், ஒட்சிசனை சமன் செய்யறதுக்கு நீரை பயன்படுத்தி சொல்றோம். இங்க மூன்று ஒட்சிசன், இங்க ரெண்டு ஒட்சிசன், அப்ப ஒரு நீரை பயன்படுத்தினால் போதுமான, ஒரு நீரை பயன்படுத்தினால் போதுமான. மூன்றாவது ரூல்ஸ், ஐதரசனை தவப்படுத்துறதுக்கு எச் பிளஸ் பாயும், இங்க ஒரு ஐதரசன், இங்க ரெண்டு ஐதரசன், ஆகவே ஒரு எச் பிளஸ் பாயும். நாலாவது நூல், ஏற்றத்தை தமிழ்ந்து இலத்திரனை பார்க்கும், தாக்கியில உள்ள மொத்த ஏற்றம் சக ஒன்று, விளைவில இருக்கிற மொத்த ஏற்றம் பூஜ்ஜியம். அப்ப இலத்திரன் எண்ணிக்கை ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசம் ஒன்று. எங்க சேர்க்கிறது? நேரேற்றம் எங்க கூட இருக்கும் அங்க ஒன்றை இலத்திரனை சேர்த்தால் நடைநிலை ஆக்கப்படும். அப்ப இங்க ஒரு பிளஸ் இருக்கு, அப்ப அந்த ஒரு இலத்திரனை இங்க சேர்த்துதான் சரி. இலத்திரனை ஏற்கின்ற செயற்பாடு தாழ்த்தல், ரிடக்ஷன் இஸ் கெயின் என்று சொல்லியிருக்கேன். அப்ப எச்சனோத்திரையில் என்ன நடக்குது? தாழ்த்தல் நடக்குது. இலத்திரனை இழக்குன்ற செயற்பாடு ஒட்சியேற்றம், இங்க இழந்ததால அங்க பிளஸ் பண்ணிருக்கு விளைவில். அப்ப இது ஆக்சிடேஷன் இஸ் லாஸ் ஆயில் என்று சொல்லியிருக்கு.
இது ஒரு அறை ஒன்றான்பாடு, இது ஒரு அறை ஒன்றான்பாடு. இந்த அறையும் ஜமப்படுத்தப்பட்டது, இந்த அறையும் ஜமப்பட்டது, ரெண்டு அறையும் சேர்க்கப்படும் போது முழு சுவர். அதைத்தான் முழு அயன் சமன்பாடு சொல்லு. முழு அயன் சமன்பாடு, முழு அயன் சமன்பாடு. இது எழுதும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு ரசாயன தாக்கத்துல ஏற்கிற இலக்ட்ரான் எண்ணிக்கையும் இழக்கிற இலக்ட்ரான் எண்ணிக்கையும் சமனாக கூடியவாறு தாக்கிகள் ஒரு ரேசியோ, ஒரு விகிதத்தில இணைந்து கொள்ளும், தாக்கிக் கொள்ளும். அப்ப எப்போதும் இந்த இலக்ட்ரான் எண்ணிக்கை சமனாக இருக்கக்கூடிய மாதிரி நீங்கள் தான் என்ன செய்யணும் என்று சொன்னால், இந்த விகிதத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது இலக்ட்ரனை பொமசிக்கு சமப்படுத்தினீங்கன்னா அந்த விகிதத்துல அணுக்களை தாக்கமடைய செய்து கொள்ளலாம். அப்ப இங்க இழக்கிற இலக்ட்ரன் எண்ணிக்கை ரெண்டு, இது ஒன்றைத்தான் ஏற்கும். அப்ப இலக்ட்ரனை பொமசிக்கு சமப்படுத்தணும் என்றால் ரெண்டுக்கும் பொமசி ரெண்டு தான், இது ஒன்று இது ரெண்டு, அப்ப பொமசி ரெண்டு. ஆகவே இந்த சமன்பாட்டை ரெண்டால பெருக்கினா ரெண்டு இலக்ட்ரன் பெறும், ரெண்டால பெருக்கி கூட்டினா சரி. அப்ப இதே நீங்கள் இந்த சமன்பாட்டை ரெண்டால பெருக்கினால் இழக்கிற இலக்ட்ரன் எண்ணிக்கை ஏற்கிற இலக்ட்ரன் எண்ணிக்கை சமனாக உங்களுக்கு விளங்கணும். நான் இதை பெருக்கி கூட்டி எழுதுறேன், முழு அயன் சமன்பாடு எழுதுறேன், இதை பெருக்கி எழுதுறேன். ரெண்டு ஹெச் என் ஓ த்ரீ சக ரெண்டு ஹெச் பிளஸ் சக ரெண்டு இலக்ட்ரான், ரெண்டு என் ஓ டூ எல்லாத்தையும் ரெண்டால பெருக்குறீங்க, ரெண்டு ஹெச் டூ ஓ தெரியடா, இங்க ரெண்டால பெருக்குறதால எல்லாத்தையும் ரெண்டால பெருக்கும். இப்ப ஒட்சியர் நடக்கிறது இதுல, தாழ்த்தல் நடக்கிறது இதுல, இங்க ரெண்டு பேர் வந்தால் ரெண்டு இலக்ட்ரான் ஏற்றினம் சரி. அப்ப இனி நீ இந்த ரெண்டையும் கூட்டி எழுதினால் உங்களுக்கு இலக்ட்ரான் கேன்சல் பண்ண வேணும், இலக்ட்ரான் நிக்க கூடாது, கூட்டி முழுவன் செயன்பாட்டுல இலக்ட்ரான் மிஞ்சக்கூடாது. அப்ப இந்த சமன்பாடு இந்த சமன்பாட்டை கூட்டி எழுதுவோம், தாக்கியின் பக்கம் இருக்கிற எல்லாரையும் கூட்டி எழுதுவோம். இங்க மெக்னீசியம் இருக்கு, ஒரு மெக்னீசியம் இருக்கு, வேற இல்ல தாக்கியின் பக்கம். அப்ப இங்க எந்த எழுதுவோம், ரெண்டு ஹெச் என் ஓ த்ரீ இருக்கு, இல்ல ரெண்டு ஹெச் பிளஸ் இருக்கு, இங்க ரெண்டு இலக்ட்ரான், இங்க ரெண்டு இலக்ட்ரான், அவ இலக்ட்ரான் இல்லாமல் போயிடும், வேற கூறுவல் தாக்கில இல்ல, அவ அருவ போட்டுக்கொள்ளலாம். விளைவில் ஒரு எம்ஜி டூ பிளஸ் இருக்கு சரியா, இந்த ரெண்டாள பெருக்கி தான் வச்சிருக்கீங்க, அவ ரெண்டு என்ஓ டூ வரும் விளைவில், இந்த ரெண்டாள பெருக்கி ரெண்டு நீர் வரும் விளைவில், இதுக்குதான் பேர் முழு அயன் சமன்பாடு. ரெண்டு அரை அயன் சமன்பாடுகளை பொருத்தமான முறையில கொண்டு வந்து கூட்டுறோம், இது முழு அயன் சமன்பாடு. இந்த முழு அயன் சமன்பாட்டுல பீசமானங்கள் சமப்பட்டுரும், ஒட்சியத்திக்கான பீசமானம் சமப்பட்டுரும் சரியா. இதை நீங்க தாக்க சமன்பாடாக எழுதணும், இதெல்லாம் முழுவதும் சமன்பாடு எழுத தெரியுது ஒன்று பாருங்க, அதுக்கு பிறகு தாக்க சமன்பாட்டை பத்தி யோசிக்கணும். உட்சியேற்றத்துக்குரிய அறியவன் சமன்பாடு, தாழ்த்தலுக்குரிய அறியவன் சமன்பாடு, ரெண்டையும் கூட்டைக்கு என்னத்தை கவனிக்கணும், இலத்திரன் எண்ணிக்கை சமனா இருக்கக்கூடிய மாதிரி பொமசிக்கு சமப்படுத்தணும். இதுல ரெண்டு அப்ப ரெண்டால பெருக்கினா சமன், சில இதுல இதுல மூன்று இதுல ரெண்டு இருக்கும், அப்ப இத ரெண்டாலையும் இத மூன்றாலையும் பெருக்கினா இலத்திரன் ஆறுக்கு சமனா வரும். இது எப்படி முழு முழு தாக்க சமன்பாடாக இருக்கு, இது முழு அயன் சமன்பாடு தானே. இந்த தாக்கத்துல ஒரு எம்ஜி ரெண்டு ஹெச் என் ஓ த்ரீ ஒட்சியேட்டி இருக்கு, அந்த ரெண்டு ஹெச் என் ஓ த்ரீயும் ரெண்டு என் ஓ டூவாக தாழ்த்தப்பட்டிருக்கு. அப்ப என்ன இதுல ரெண்டு ஹெச் பிளஸ் நிக்குது, ஓ தாக்கம் நடக்கிறதுக்கு அமில ஊடகம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஆகவே அந்த அமிலமும் தாக்கத்துல பங்களிப்பு செய்யும், அந்த அமிலத்தின் அளவு தான் ஹெச் பிளஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே கதைச்சிருக்கேன் இதை பத்தி. இப்ப தாக்கின்ற பக்கம் ஹெச் பிளஸ் இருக்கு, உங்களுக்கு ஹெச் பிளஸ் ஒன்று இல்லை, உங்களுக்கு தந்தது ஹெச் என் ஓ த்ரீ. அப்ப ஒரு ஹெச் பிளஸ் வேணுமென்றா நாங்க என்ன செய்யலாம், ஒரு ஹெச் என் ஓ த்ரீயை கொண்டு வரலாம். அப்ப ஒரு ஹெச் பிளஸுக்கு பதிலாக ஒரு ஹெச் என் ஓ த்ரீயை நீங்கள் கொண்டு வந்தீங்கள் என்று சொன்னால் ஒரு தாக்கியின் பக்கம் மேலதிகமாக ஒரு என்ஓ த்ரீ மைனஸ் சேர்க்கப்படும். அப்ப அந்த என்ஓ த்ரீ மைனஸ் விளைவுக்கு நீங்கள் கொடுக்க வேணும், தாக்கியில மேலதிகமா என்ன செய்யறீங்களோ அதை விளைவுக்கும் கொடுக்க வேணும். இதுல எத்தனை ஹெச் பிளஸ் வேணும்,
ரெண்டு எச் பிளஸ் வரும். அப்ப எத்தனை எச்சன் கொண்டு வர வேணும்? ரெண்டு எச்சன் ஒதுரியை கொண்டு வர. அப்ப ஏற்கனவே இங்க ரெண்டு எச்சன் ஒதுரி இருக்கு, ரெண்டு எச்சன் ஒதுரி இருக்கு. இதுல இருக்கிற நைதர் தான் அங்க என்னோட இருக்கு. இப்ப ரெண்டு எச் பிளஸ் வரும். இந்த ரெண்டு எச் பிளஸ்க்கு பாக மேலும் ரெண்டு எச்சன் ஒதுரியை கொண்டு வாருங்கள். அப்படி கொண்டு வரும்போது இதுல எச் பிளஸ் மட்டும் இருந்தது, இதுல ரெண்டு என்னோத்ரி மைனஸும் மேலதிகமாக சேர்க்கப்படும். அப்ப இந்த ரெண்டு என்னோத்ரி மைனஸ் என்ன செய்யும்? விளைவுக்கு நாங்கள் சேர்க்க வேணும். அப்படி சேர்த்தோம்னால் சமன்பாடு சரியாக இருக்கும் தான். அப்ப தாக்கியில நீங்கள் மேலதிகமாக சேர்த்தது ரெண்டு என்னோத்ரி மைனஸ், இத விளைவுக்கு கொண்டே கொடுக்கணும். விளைவில் ஏற்கனவே எம்ஜி டூ பிளஸ் என்று சொல்லப்படுற ஒரு கட்டியல் இருக்கு. இப்ப எச்என்ஓ த்ரீயால ரெண்டு என்ஓ த்ரீ மைனஸ் வருது, ரெண்டு என்ஓ டூ இருக்கு, ரெண்டு நீர் இருக்கு. உங்களை முழுகன் சமன்பாடு என்று கேட்டால் இந்த கத்தியனையும் வண்ணியனையும் சேர்த்து எழுதி விட்டால் இப்ப சமன்பாட்டுல அயன் இருக்காது. வேற ஒரு மெக்னீசியம் ரெண்டு எச்என்ஓ த்ரீ, இதுல ரெண்டு எச்என்ஓ த்ரீ, மொத்தம் நாலு எச்என்ஓ த்ரீ. இந்த ரெண்டு எச்என்ஓ த்ரீ வகைவாகம் என்ன? இந்த ரெண்டு எச்என்ஓ த்ரீ தொழிற்பாடு ஒட்சியேட்டி. இந்த ரெண்டு எச்என்ஓ த்ரீ என்னவா தொழிற்படுது? வெறும் அமிலமாக மட்டும் தொழிற்படுது. அப்ப இத தாக்கத்தை எழுதி எம்ஜி டூ பிளஸ் என்ஓ த்ரீ மைனஸ் சேர்ந்து எம்ஜி என்ஓ த்ரீ டுவைஸ் என்று வரும். அப்ப சக ரெண்டு என்ஓ டூ சக ரெண்டு எச் டூ. அப்ப இந்த தாக்கத்தை நீங்கள் சமப்படுத்துறீங்கன்னு சொன்னால் மெக்னீசியத்திற்கும் எச்என்ஓ த்ரீக்குமான தாக்கத்துல விளைவு மெக்னீசியம் நைட்ரேட் எம்ஜி என்ஓ த்ரீ டுவைஸ் ரெண்டு என்ஓ டூ சக ரெண்டு எச் டூஓ. இதுல நாலு எச்சனோ த்ரீ உங்களுக்கு இதான் இந்த தாக்கத்தை சமப்படுத்துற முறை. இதை நீங்க ஒரு சீரிய தாளத்தினால சமப்படுத்தலாம். நான் உங்களுக்கு சமப்படுத்தி காட்டியிருக்கேன். அரியவன் சமன்பாடுகள் சமப்படுத்துறது இலகுவாக ஒற்றியிடம் தாழ்த்தல நீங்கள் எல்லாம் விளைவுகளை பார்க்கணும். இந்த நீங்களாக விளைவுகள் போடும். சரியா? அடுத்த கேள்வி, இரண்டாவது கேள்வி, தப்புக்கும் தெரிந்த H2SO4க்குமான தாக்கம். செப்பு ஒட்சியேற்றப்பட்டால் சியு டூ பிளஸ் ஆக வரும். செப்பு ஒட்சியேற்றப்பட்டால் சியு டூ பிளஸ் ஆக வரும். செறிந்த H2SO4 தாழ்த்தப்பட்டா என்ன வரும் உங்களுக்கு தெரியும். சரியா? கொஞ்சம் பாடு எழுதுவோம். இந்த தாக்கத்தை அடிப்படையாக கொண்டு செப்புக்கும் சரிந்த H2SO4க்குமான தாக்கத்தை எழுதுங்க. சரி, H2SO4 ஒட்சியேற்ற தொழிற்படைக்கு என்னவாக தாழ்த்தப்படும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மெக்னீசியம் ஒட்சியேற்றப்பட்டால் எம்ஜி டூ பிளஸ் வர மாதிரி செப்பு ஒட்சியேற்றப்பட்டால் சிஜி டூ பிளஸ் வரும்.
அணுக்களும் விளைவில் உள்ள அணுக்களும் சமனாயிருக்கும்.
சட்டனுக்கும் சட்டனுக்கும் செறிந்த இச்சனோத்திரிக்குமான தாக்கம். அப்ப உங்களுக்கு சட்டன் சட்டன் டூ பிளஸ் ஆக ஒட்சியேட்டப்படும் என்று தெரிய வேணும். செறிந்த இச்சனோத்திரி என்னவாக தாழ்த்தப்படும் என்று தெரியும். ரெண்டுக்கும் அறிய கொஞ்சம் எழுதி போட்டு கூட்டி எழுதும். சரிந்த இச்சனோத்திரி என்பதால இது இன்னொருவாகத்தான் தாழ்த்தப்படும். சரிந்த எச்சனோத்ரி என்பதால இன்னொருவாக தாழ்த்தப்படும். இப்ப ஏற்கனவே எழுதின மாதிரிதான் சட்டன் சொல்லி சட்டன் டூ பிளஸ் ஆகுது. இதுல ரெண்டு இலத்திரனை செய்தால் போதுமான. இந்த நைதரசன் சமனா இருக்கு. இங்க மூன்று ரெண்டு ஒட்சன் ஒரு நீர் போட்டா காணும். இங்க ரெண்டு ஐதரசன் இதுல ஒரு ஐதரசன் அப்ப ஒரு எச் பிளஸ் போட்டால் போதுமானது. இது நடுநிலை, இது ஒரு பிளஸ். இருந்தாலும் ஒரு இலத்திரனை செய்தால் தெரியும். முழுவயன் சமன்பாடு எழுதும் போது இந்த ரெண்டு இந்த சமன்பாட்டை ரெண்டால பெருக்கணும். மீன் இங்க ரெண்டு இலத்திரம் இழக்கப்படுதுல ஒரு இலத்திரம் தான் இருக்கப்படுது. ஆவே இதை ரெண்டால பெருக்கி கூட்ட வரும். ஒரு சட்டன் ரெண்டு எச் என்ஓ த்ரீ சக ரெண்டு எச் பிளஸ் இலத்திரம் பட்டு படம். இந்த ரெண்டு இலத்திரம் அங்க ரெண்டு இலத்திரம் சட்டன் டூ பிளஸ் என்ஓ டூ H2O. இத ரெண்டால பெருக்கினால ரெண்டு NO2 ரெண்டு H2O வரும். கவனமா பார்த்து கொண்டு வரணும். இல்லைன்னா நீங்க இன்னொரு சமன்பாடு எழுதி போட்டாதான் கூட்டும். இதுல ரெண்டு எச் பிளஸ் பதிலாக ரெண்டு எச்சனோத்ரியை கொண்டு வருவோம். அது அமிலமாக தொழிற்படும்.
சட்டன் ஏற்கனவே இதுல ரெண்டு எச்சரிக்கை இருக்குதுக்கு பதிலாக ரெண்டு எச்சரிக்கை கொண்டு வர போறீர்கள் பிளங்க் போர்டு மண்ட காண்டி தனித்தனி எழுதுறேன் நான் இனிமேல் சேர்த்து எழுதுவேன் இதுல ரெண்டு எச்சரிக்கையோட ரெண்டு எண்ணூத்திரி மைனஸ் மேல் அதிகமாக வரும் இந்த எண்ணூத்திரி மைனஸ் விளைவு கொடுக்கணும் இங்க சட்டன் டூ பிளஸ் இருக்கு இந்த ரெண்டு எண்ணூத்திரி மைனஸ் கேட்டீங்கன்னா சட்டன் எண்ணூத்திரி டுவைஸ் எழுதலாம் இந்த ரெண்டு எண்ணூத்திரி மைனஸ் அதுக்கு வந்துட்டு ரெண்டு எண்ணோ டூ ரெண்டு நீ காக்கை சமன் மாறினக்கு இப்படி தனித்தனியா வச்சிருக்கிறது பொருத்தப்பாடு இல்லை சட்டன் இது ஒட்சியரியா தொழிற்பட்ட எச்சனோத்ரி இது அமிலமா தொழிற்பட்ட எச்சனோத்ரி எல்லாம் எச்சனோத்ரி தான் அப்ப நாலு எச்சனோத்ரி சட்டன் என்னோ த்ரீ டுவைஸ் ரெண்டு என்னோ டூ ரெண்டு நீ அடுத்தகள் எழுதி கொள்ளுவோம் இரண்டாவது வெள்ளி சீஜு ஆனது செப்பு சீஜு ஆனது சீஜு ஆனது சீஜுவானது சீஜுவானது ஐம்பது வீத ஐம்பது வீத சீஜுவானது ஐம்பது வீத எச்சன்னோ த்ரீயுடன் தாக்கும் போது ஐம்பது வீத எச்சன்னோ த்ரீயுடன் தாக்கும் போது சீஜுவானது ஐம்பது வீத எச்சன்னோ த்ரீயுடன் தாக்கும் போது எச்சன்னோ த்ரீயானது எச்சன்னோ த்ரீயானது என்னோவை தோற்றுவித்தது எச்சன்னோ த்ரீயானது என்னோவை தோற்றுவித்தது அதுல யாரோ செப்பு செப்புக்கும் எக்ஸ்பிரஸ் ஓவருக்குமான தாக்கத்துல மூன்று எக்ஸ்பிரஸ் ஓவருன்றீங்களா அது மூன்று பேராத ஏன் அப்படி மூன்று பேர் இது
ஒரு எக்ஸ்பிரஸ் ஒரு ஒட்சீரியா தொழிற்படம், ஒரு எக்ஸ்பிரஸ் ஒரு அமிலமா தொழிற்படம், ரெண்டு எக்ஸ்பிரஸ் ஒரு போதும். நான் முன்னாடி போட்டானே ஞாபகம் இல்லை, ரெண்டு எக்ஸ்பிரஸ் ஒரு தான் பெருமை. சொல்லிய கவனிங்கோ, செப்பு ஆனது 50 வீத எச்சன்னோத்ரியுடன் தாக்கும் போது எச்சன்னோத்ரியானது இன்னோவை தோட்டிவிட்டது. எச்சன்னோத்ரியானது இன்னோவை தோட்டிவிட்டது. முதலாவது கேள்வி, அரை அயன் சமன்பாடுகளை எழுதுக. அரை அயன் சமன்பாடுகளை எழுதுக. அரை அயன் சமன்பாடுகளை எழுதுக. இதுல ரெண்டாவது கேள்வி, முழு அயன் சமன்பாட்டை தருக. தனித்தனியா கேள்வி உடைச்சுக்கிட்டு இருக்கு. முழு அயன் சமன்பாட்டை தருக. முழு அயன் சமன்பாட்டை தருக. முழு அயன் சமன்பாட்டை தருக. மூன்றாவது, செப்புக்கும் எச்சனோத்ரிக்கும் இடையிலான தாக்க சமன்பாட்டை தருக. செப்புக்கும் எச்சனோத்ரிக்கும் இடையிலான தாக்க சமன்பாட்டை தருக. செப்பிற்கும் எச்சனோத்ரிக்கும் இடையிலான தாக்க சமன்பாட்டை தருக. முதலாவது அரிய சமன்பாடு, இரண்டாவது முழு சமன்பாடு, தாக்க சமன்பாடு. நாலாவது கேள்வி, செப்பிற்கும் எச்சன்னோத்ரிக்கும் இடையிலான பீசமான விகிதம் ஜாது. தாக்க சமன்பாடுகள் என்ன சொல்லலாம் தானே. செப்பிற்கும் எச்சன்னோத்ரிக்கும் இடையிலான பீசமான விகிதம் ஜாது. செப்பிற்கும் எச்சன்னோத்ரிக்கும் இடையிலான பீசமான விகிதம் ஜாது. செப்புக்கும் எச்சன்னோத்ரிக்கும் இடையிலான பீசமான விகிதம் ஜாது. அஞ்சாவது, இங்கு அமிலமாக தொழிற்பட்ட எச்சன்னோத்ரிக்கும் இங்கு அமிலமாக தொழிற்பட்ட எச்சன்னோத்ரிக்கும் இங்கு அமிலமாக தொழிற்பட்ட எச்சன்னோத்ரிக்கும் அமிலமாக தொழிற்பட்ட எச்சன்னோத்ரிக்கும் ஒட்சியேற்றியாக தொழிற்பட்ட எச்சன்னோத்ரிக்கும் இடையிலான விகிதம் ஜாது. அமிலமாக தொழிற்பட்ட எச்சன்னோத்ரிக்கும் ஒட்சியேற்றியாக தொழிற்பட்ட எச்சன்னோத்ரிக்கும் இடையிலான விகிதம் ஜாது.
நீங்கள் கேள்வியை செய்யுங்க, நான் கொஞ்சம் கேள்வி எழுதுறேன். இப்ப நீங்க செய்ய வேண்டாம், கேள்விய செய்யுங்க. நீங்கள் இந்த கேள்விக்கு முடி எழுது, இந்த கேள்வி இருக்கட்டும், முடி எழுதி முடிச்சா அப்புறம் எழுது. அமிலம் வந்து எக்ஸ்பிரஸ் ஒவ்வொரு எத்தனோ த்ரீன்னு சொல்லியிருக்கேன். எச் பிளஸுக்கு பதிலாக நீங்கள் கொண்டு வரக்கூடிய அமிலம் தான் இது.
இனி இந்த கேள்விகளையும் கொள்ளுங்க. சரியா நீங்க எழுதாதாக்கள் நண்பர்கள் போட்டுக்கொள்றோம், அதுல பார்த்து எழுதி கொள்ளுங்க. சரி, ஏற்கனவே முதல் ஒரு கேள்வியில செப்பு என்னவாக உட்சேதப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். செப்பு Cu2+ ஆக உட்சேதப்படும். வரையோன் சமன்பாடுகள்ல Cu2+க்கு ரெண்டு எலக்ட்ரான சேர்த்தோம் என்றால் அது சமப்பட்டுடும். இங்க HNO3 வந்து இன்னோவை தோற்றுவித்தது என்று சொல்லியிருக்கிறேன். ஒட்சியேஜன் மாறுபடுகிற மூலகம் நைதரசன் இங்க சமப்பட்டு இருக்கு. இன்னும் அப்ப இங்க மூன்று ஒட்சன் இருக்கு, இங்க ஒரு ஒட்சன் இருக்கு. ஆக ஒட்சனை சமப்படுத்துறதுக்கு ரெண்டு நீரை பாதிக்கும். அங்க நாலு ஐதரசன் இருக்கு, இங்க ஒரு ஐதரசன் தான் இருக்கு. ஆகவே மூன்று ஐதரசன் இதுல நாங்க பாதிக்கிறோம். மூன்று ஐதரசன் இதுல இது நடுநிலை, இங்க மூன்று பிளஸ். ஆகவே தாக்கியின் பக்கம் மூன்று எலக்ட்ரானை சேர்த்தால் போதுமான. இதுதான் அரியன் சமன்பாடு. இனி முழு அயன் சமன்பாடு எழுதும் போது, முழு அயன் சமன்பாடு எழுதும் போது இந்த எலக்ட்ரான் சமப்படக்கூடிய மாதிரி நாங்கள் மாத்த வேணும். அதாவது எலக்ட்ரானை பொம்மசிக்கிட்டோம், ஒருங்கமை சமன்பாடு கூட்டிக்க என்ன செய்யறீங்க, அது மாதிரி யோசிக்கணும். எலக்ட்ரான் சமனா வரணும், அப்பதான் கேன்சல் பண்ணப்படும். அப்ப இந்த தாக்கத்தை இவருடைய குணகத்தாலையும், இந்த தாக்கத்தை இவருடைய குணகத்தாலையும் அவருடைய குணகத்தாலையும் பெருக்கினால் எலக்ட்ரான் சமப்படும் தானே. இதை மூன்றாள் பெருக்கினீங்கன்னா ஆறு இலத்திரன் வரும். இதை ரெண்டாள் பெருக்கினீங்கன்னா ஆறு இலத்திரன் வரும். இவ உணகத்தை மாறி பெருக்கினாலும் சரி, இப்ப விமர்சிக்கு கொண்டு வந்தாலும் சரி, சரியா? இப்ப உங்களுக்கு உங்களுக்கு குழப்பம் இருக்குமென்றால் நீங்கள் பெருக்கி இன்னொரு சமன்பாடு எழுதி, இப்ப இதையும் பெருக்கி இன்னொரு சமன்பாடு எழுதி போட்டு முழுவயன் சமன்பாடு எழுதலாம். ஏன்டா மனதில் வச்சு கூட்டம் உங்களுக்கு கஷ்டமாயிருக்கும் என்றால் நீங்கள் அப்படி செய்யலாம். அப்ப நான் என்ன செய்யறேன் என்றால் அப்படித்தான் செய்ய போறேன். இதை நான் மூன்றாள் வரைக்கும் ஒரு எழுத போறேன். ஏன் சோழி என்று அப்ப மூன்று Cu விளைவில மூன்று Cu2+ ஆறு இலக்ட்ரான். இப்ப இந்த சமன்பாடு இப்படி மாறும். இதை நான் மூன்றாவது சமன்பாடு எழுதிக்கொண்டு
कैंसल आगे मूंसोप्रेनोत्री अमिलो मूलकमा रसायन सूत्रम अमिलोत्री
அமிலத்துக்கும் ஒக்சிஜேட்டுக்குமான தாக்கம் அமில மாறு ஒக்சிஜேட்டு அப்ப மூன்றுக்கு ஒன்று ரெண்டு பேர் வெளியே வைக்கணும். இப்ப அடுத்த வழிவர்களுக்கு செப்புக்கும் எச்சனோத்திரிக்குமான பீசமான விகிதம் செப்பு மூன்று ரெண்டா எச்சனோத்திரி எட்டு எல்லாம் எச்சனோத்திரி தானே தாக்கத்துக்கு தேவைப்பட்ட மொத்த எச்சனோத்திரி எட்டு தானே அதுல ரெண்டு எச்சனோத்திரி ஒட்சியரியா தொழிற்பட்டிருக்கு ரெண்டு எச்சனோத்திரி அமிலமா தொழிற்பட்டிருக்கு எல்லாம் தாக்கத்திலானே பங்களிப்பு செய்யும். அப்ப செப்புக்கும் எச்சனோத்திரிக்கும் பீசமானம் என்பது மூன்றுக்கு எட்டாக இருக்கு. செப்புக்கும் எச்சனோத்திரிக்கும் பீசமானம் மூன்றுக்கு எட்டு அமிலத்துக்கும் ஒட்சியத்திக்குமான பீசமானம் ஆறுக்கு ரெண்டு எளிய விகிதம் மூன்றுக்கு ஒன்று ரெண்டு பேர் சரியா. இப்ப நீங்கள் அந்த அடுத்த வகுப்பு கிடையில அந்த அஞ்சு கேள்வியும் செய்த குறுக்கா போட்டுக்கொள்ளுங்க குறுக்கா விளங்கி செய்யுங்க விளங்கி பாருங்க. நான் நாலு கேள்வி செய்வித்தனுப்ப நாலு கேள்வி இந்த ஐடியா பற்றியோனா அடுத்த அஞ்சு கேள்வியை நீங்கள் செய்யும் இந்த வைபர் நம்பர் வேலை செய்யுதானே அதுல என்ன பிரச்சனை மாறியது சேவணி பட்டியல வரியா பாருங்க அதான் நம்பர்